எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ஏழு முக ருத்ராட்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏழு முக ருத்ராட்சத்தில் ஏழு கோடுகள் மேலே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஏழு முக ருத்ராட்சத்திற்கு அதிதேவதைன்னு பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயார். இந்த ஏழு முக ருத்ராட்சத்தை ஆட்சி புரிகின்ற கிரகம் சனி. அதனால் இந்த ஏழு முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவர்களுக்கு சனி பகவானுடைய அருள் கட்டாயம் கிடைக்கின்றது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த சனி மகா திசை, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, அஷ்டமத்து சனி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் எல்லா மனிதர்களுமே சனி பகவானுடைய தாக்குதலுக்கு உள்ளாவார்கள். ஆனால் இந்த ஏழு முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த ஏழு முக ருத்ராட்சம் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது, விருப்பமானது என்கின்ற காரணத்தினால இந்த ஏழு முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவர்களுக்கு செல்வ குறைபாடே இருக்காது. சனி பகவான் எப்பொழுதுமே நம் உத்தியோகத்தையும் ஆயுளையும் தொழிலையும் தீர்மானிக்கக்கூடியவர். அதனால இந்த ஏழு முகம் இந்த சனி கிரகத்துக்கு உட்பட்ட காரணத்தினால நம்முடைய தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும், உத்தியோகஸ்தானம் நல்லா இருக்கும், அப்புறம் நம்மளுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஆயுள் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும், வேலை கிடைக்கணும், அப்புறம் வந்து செல்வம் சிறப்பாக இருக்க வேண்டும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிடைக்குது, இந்த ஏழு முக ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு கிடைக்கும். காரணம் மகாலட்சுமி தாயாரின் மற்றும் இந்த சனி பகவானின் பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைக்கிறது. இன்னும் இந்த ஏழு முக ருத்ராட்சத்திற்கு பல சிறப்புகள் இருக்குது. இந்த ஏழு முக ருத்ராட்சம் விளையக்கூடிய மரத்திலே ஏழு ரிஷிகள், சப்த ரிஷிகள் குடிகொண்டதாக நம்ம புராண நூல்கள் சொல்கின்றன. இதை தவிர இந்த ஏழு முக ருத்ராட்சம் விளையக்கூடிய மரங்களிலே ஏழு இறை சக்தியுள்ள சர்ப்பங்கள் குடியிருந்ததாகவும் அந்த சர்ப்பங்களின் ஆசிகள் இந்த ஏழு முக ருத்ராட்சத்திற்கு இருக்கிறது அப்படின்னு பழைய வேத நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏழு முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவர்களுக்கு இத்தனை சிறப்புகளோடு சப்த கன்னியர்களின் ஆசிகளும் கிடைக்கும். இதை காட்டிலும் என்ன வேணும் இல்லையா? மகாலட்சுமி தாயாரின் ஆசிகள் கிடைக்குது, சனி பகவானுடைய அருள் கிடைக்குது, சப்த கன்னியர்களின் ஆசிகள் கிடைக்குது, ஏழு இறை சக்தியுள்ள சர்ப்பங்களின் ஆசி கிடைக்கிறது, சப்த ரிஷிகளின் ஆசி கிடைக்கிறது. இது தவிர தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள், இவர்கள் எல்லாருமே இந்த ஏழு முக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டார்களே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்போ ஏற்கனவே வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் அந்த வேலையிலே ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சிருப்பாங்க, இல்லை தான் விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைப்பாங்க, இல்லை அந்த வேலையை விட்டு வேறு வேலை இன்னும் பெருசாக நல்லது கிடச்சா அதற்கு போகணும்னு நினைப்பாங்க இல்லையா. அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏழு முக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் நினைத்தது நிறைவேறும். தொழில் விருத்தி அடையணும்னு நினைக்கிறவங்க, வேறு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சி தங்கணும், செல்வமும் தங்கணும், அப்படி எல்லா சகல ஐஸ்வர்யமும் கிட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏழு முக ருத்ராட்சத்துடன் எட்டு முக ருத்ராட்சமும் சேர்த்து அணிந்து கொண்டார்களே ஆனால் மிகவும் சிறப்பாக வாழ்க்கை அமையும்னு நம்ம புராண நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ருத்ராட்சங்களை அணிவதற்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நிறைய பேர் கேட்கக்கூடியது, இது எல்லா வயதினரும் அணியலாமா, வயது பெண்கள் அணியலாமா, குழந்தைகள் அணியலாமா, முதியவர்கள் அணியலாமா, இது போன்ற கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கட்டாயம் எல்லா வயதினரும் அணியக்கூடியது இந்த ருத்ராட்சம். இரவு தூங்கும் பொழுது இதை கழட்டி வைக்கணுமா, அசைவம் சாப்பிடும்போது கழட்டி வைக்கணுமா, இல்லை இதை அணிந்து கொண்டு அசைவம் சாப்பிடலாமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ருத்ராட்சம் இயற்கையாக சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது, அதனால் நம்ம இயற்கையாகவே இருக்கலாம். இது வந்து கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது தான். அதாவது அசைவம் சாப்பிடலாமா, தூங்கும்போது அணியலாமா அப்படின்லாம் கேட்கறது நியாயமானது தான். அசைவம் சாப்பிடும் பொழுது ஞாபகம் இருந்தால் அது கழட்டி வச்சிடலாம், தூங்கும் பொழுதும் அதே மாதிரி ஞாபகம் இருந்தால் கழட்டி வச்சிடலாம், இல்லை அப்படியே போட்டுக்கிட்டாலும் அதில் எந்த குற்றமும் கிடையாது. அதை மாதம் ஒரு முறை சுத்தப்படுத்திக்கணும், புனிதப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். நான் இந்த சுத்தப்படுத்துறது புனிதப்படுத்துறதெல்லாம் எப்படின்னு சொல்லியிருக்கேன், கங்காஜலம் இல்லாட்டி மஞ்சள் தண்ணி தெளித்து தெளித்து நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டு அணிந்து கொள்ளலாம். இப்போது இந்த ஏழு முக ருத்ராட்சத்திற்கான பீஜ மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். ஓம் ஹூம் நமஹ, ஓம் ஹூம் நமஹ, ஓம் ஹூம்
நமஹ. இந்த பீஜ மந்திரத்தை 108 முறை சொல்லணும். நம்ம ருத்ராட்சத்தை வாங்கிட்டோம்னு வைங்க, வாங்கிட்டு கங்காஜலம் தெளிச்சிட்டு நம்ம பூஜை அறைக்கு எடுத்துட்டு போய் தூப தீபங்கள் காமிச்சிட்டு விளக்கேற்றிட்டு அப்புறம் இந்த பீஜ மந்திரத்தை நம்ம சொல்லணும். பிறகு இதை அணிந்து கொள்ளலாம். இந்த மந்திரங்களை தினமுமே சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் விருப்பம்தான். தினமும் சொன்னால் சொல்லலாம், இல்லாட்டி இந்த பீஜ மந்திரங்களை பார்த்தீங்கன்னா 9 முறை நம்ம சொல்லலாம், இல்லைன்னா இந்த பீஜ மந்திரத்தை பூஜை அறையில் 9 முறை சொல்லிட்டு அப்புறம் நம்ம வேலை செய்யும்போது பயணம் செய்யும் பொழுது நம்ம மனதிற்குள்ளேயே சொல்லிக்கலாம். இந்த 7 முக ருத்ராட்சம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம viha.online ஒரு முக ருத்ராட்சத்திலிருந்து 16 முக ருத்ராட்சம் வரை கிடைக்கும். சில்வர் கேப்பிங்ஸோட வேணும்னா அதோட கிடைக்கும், இல்ல தனியா வேணும்னா கூட கிடைக்கும். இது தவிர கணேச ருத்ராட்சம், கௌரி சங்கர ருத்ராட்சம் எல்லாம் நம்ம viha.online கிடைக்குது. சரி, இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம 7 முக ருத்ராட்சத்தை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.